ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம நவம்பர் 17, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா என்ஆர்சி பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ஆர்சி பற்றி பார்க்கலாம். அதில் வெறும் 1032 டவுட்ஃபுல் கேசஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெவ்யூ பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த என்ஆர்சினா என்ன, அதில் என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். தென் டெல்லி ஸ்கூல் ஷட்டில் நவம்பர் 21, இது எதுக்காகனா அங்கே ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால டெல்லி ஸ்கூல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. தென் ஃபார் மோர் தென் அ வேவர், இதில் என்ன பற்றி கொடுத்துருக்காங்கன்னா காட்ஸா பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம S-400 ட்ரயம்ப் ஏர் மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா யூஎஸ் நம்ம மேலே இந்த பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தென் லாஸ்ட் ஒன், கர்த்தார்பூர் காரிடர் டு ரீ ஓப்பன் டுடே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயரில் அது ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. இந்த டைமும் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தார்பூர் காரிடர் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் இதை பற்றி பார்க்கலாம். அது கூட சம்மந்தப்பட்டது தான் இந்த நியூஸும், என்டையர் பஞ்சாப் கேபினட் டு பி அட் கர்த்தார்பூர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காரிடர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ஆர்சி பற்றி பார்க்கலாம். என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், இது வந்து ஒரு ரெஜிஸ்டர். ஓகேவா? இப்போ இந்தியன் சிட்டிசன் யாரெல்லாம் ஜென்யூன் சிட்டிசன் அப்படிங்கிறவங்களுடைய நேம் வந்துட்டு இந்த ரெஜிஸ்டரில் இருக்கும். இப்போது இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க இல்லீகலான மைக்ரண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லீகலான இமிக்ரண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க சிட்டிசன் அப்படிங்கிறவங்க கீழே வரமாட்டாங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் ஜென்யூன் சிட்டிசனோ அவங்க பேரில் அந்த என்ஆர்சியில் இருக்கும். இதுவரைக்கும் யார்கிட்டலாம் அந்த என்ஆர்சி இருக்குதுன்னா ஒன்லி அசாம் மட்டும்தான் இதை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அதர் ஸ்டேட்ஸ் இதை என்ன பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் நாகாலாந்துக்குன்ட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அது பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ஸ். ஏன் இவங்களுக்குலாம் அப்படி இருக்குதுன்னா அங்கெல்லாம் ட்ரைபல் ஏரியா இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு இங்கே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சென்டர் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா NPR, அதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு எல்லா சிட்டிசனுடைய டெமோகிராஃபிக் தென் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். பயோமெட்ரிக்னால் நம்மளுடைய கைரேகை அந்த மாதிரி, டெமோகிராஃபிக்னால் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி, நம்மளுடைய நம்ம மேலா ஃபீமேலா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சென்டர் மெயின்டைன் பண்ணுறது இந்த NPR. என்ஆர்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்யூன் சிட்டிசனுடைய நேமில் அதில் இருக்கும். ஓகேவா? இப்போது அசாம் மட்டும் ஏன் இந்த மாதிரி என்ஆர்சி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு அதிகமான இல்லீகல் மைக்ரேஷன் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஏன் இல்லீகல் மைக்ரேஷன் இருக்கும்னா அந்த டைமில் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ வந்து நம்ம பங்களாதேஷ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு 1971 அவங்களோட லிபரேஷன் வார் போயிருக்கும். அந்த லிபரேஷன் வார் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேட்டுடைய டெமோகிராஃபி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது, ஏன்னா ஒரு வார் போயிருக்குது இல்லையா அதனால். ஸோ அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பக்கத்தில் உள்ள அசாமுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் அசாம்லேயே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ட்ரைபல் ஏரியா, அங்கே ரிசோர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால அசாம்லேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த நேட்டிவ் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஒரு பேர்டன் ஆயிரும். ஓகேவா? அதனால அசாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஜிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போனா 1979 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரீ அசாம் வந்து உருவாக்கணும், யாருமே பக்கத்தில் இருந்து இல்லீகலாக இங்கே மைக்ரேட் ஆகி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்ஃபில்ட்ரேஷன்னா இல்லீகலாக வர்றது. ஓகேவா? ஸோ இல்லீகல் அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரீ அசாம் உருவாக்கணுங்கிறதுக்காக போராடி இருப்பாங்க. இதோட விளைவாக தான் நம்ம அசாம் அக்கார்டு அப்படின்னு ஒன்று வந்து சைன் பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யாரும் பண்ணியிருப்பாங்கன்னா அசாமும் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் என்ஆர்சியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யாரெலாம் வந்து இந்தியன் சிட்டிசன் அசாமில் வாழ்கிறாங்களோ அவங்களுடைய நேம்லாம் அதில் இருக்கும். அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யாரெலாம் ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த ரெஜிஸ்டரில் இல்லாதவங்க பேர்லாம் அப்போ ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 1951 ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1951 அடுத்து இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அப்டேஷன் வந்துட்டு 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற எத்னிக் யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாதிக்காமல் இருக்கணும், அங்கே இருக்கிற இனம் அப்படின்னு இருக்கிறோம்ல, ஸோ அவங்களுக்கே உரித்தான குணங்கள் வந்துட்டு அன்ஆல்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட மூதாதையர்கள் வந்துட்டு அசாமில் உள்ளவங்க தானே அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் இந்த லிஸ்ட். ஓகேவா? அப்புறம் எலக்டோரல் ரோல் 1971 வரைக்கும், இல்லைன்னா என்ஆர்சி 1951 இங்கே தயாரிச்சிருப்பாங்கள்ல, ஸோ அதில் வந்துட்டு யாருடைய நேம்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்துட்டு இதோடைய ஒரிஜினல் டிசெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அசாம்லேயே அவங்க வந்துட்டு பிறந்து வளர்ந்து அதுக்கான எவிடன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களையும் வந்துட்டு இந்த
பீப்புளாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டேட் என்ன வச்சுருப்பாங்கன்னா 1971 மார்ச் 24th முன்னாடி அங்கே வாழ்ந்ததுக்கான சான்று வந்து அவங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்துட்டு அசாமோடைய டிசெண்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ஆர்சி அப்டேஷன் வந்து 2015 விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ அது இவங்கவங்க இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்துட்டு இந்த இது கொடுப்போம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லேட்டஸ்ட் ஆர்டர் படி சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இவங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்ஆர்சி அப்டேட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும் அசாம் பீப்புளா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ரெண்டு மூணு இது சொல்கிறேன், மிச்சத்தை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. மேபி நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போது என்ஆர்சி ரிப்போர்ட் 1951 தயாரிச்சிருப்பாங்கள்ல, அதில் உள்ள பர்சனோட நேம், அது போக இப்போது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்திருக்கும்ல 24th March 1971 மிட் நைட்க்கு முன்னாடி அந்த எலக்டோரல் ரோலில் ஒருத்தவங்களோட பேர் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அந்த பர்சனும் இந்த அசாமுடைய டிசன்டன்ட் சொல்கிறதுக்கு எலிஜிபிள். அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய குழந்தைங்க அடுத்தடுத்த தலைமுறைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த அசாமில் அசாம்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்த மாதிரி என்ஆர்சி அப்டேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன்ஸ் இல்லைனா ஸ்கீம் கொண்டு வரும்போது அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புளுக்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரணும் இல்லையா, அப்புறம் வந்து யாரெல்லாம் இன்ஃபில்ட்ரேட்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து யார் ஃபண்டு கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ஆர்சி அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப காசு தேவைப்பட்டிருக்கும் இல்லையா, ஏன்னா ஒவ்வொரு வீடாக போய் டேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபண்டு யார் கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதுக்குன்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் வந்து ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு இந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருப்பார். இவர் தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அசிஸ்டன்ட் பண்ணுவார். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா என்ஆர்சி அப்டேஷன் வந்துட்டு அசாமில் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் எந்தெந்த ஆக்டில் இருக்குது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்குது. அதே மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் நேஷனல் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் ரூல்ஸ் 2003, இந்த ரெண்டுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருந்திருக்கும், அதனால தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ கரண்டில் எதுக்காக இந்த நியூஸ் இஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஸ்லிப் வந்து கொடுக்க சொல்லியிருப்பார். அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு இதில் நிறைய லட்சக்கணக்கில் நிறைய பேரை நீங்கள் வந்துட்டு அசாம்காரங்க கிடையாது, இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு வெறும் 1033 பேருக்கு தான் யாரெல்லாம் வந்துட்டு சஸ்பெக்ட் பண்ணப்படுறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்பீல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரெவ்யூ பேனலுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி. அப்போ மிச்சவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ரிஜெக்ஷன் ஸ்லிப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்குன்னு அவங்க வந்துட்டு ஃபாரினர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணலான்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ரிஜெக்ஷன் ஸ்லிப் கிடச்சிருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினர் ட்ரிபியூனலுக்கு போகலாம். ஃபாரினர் ட்ரிபியூனல்லையும் அவருக்கு கரெக்டான பதில் கிடைக்கலன்னா அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட்லேயும் அவருக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரிஜெக்டட் பர்சனுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் ரூல் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்காவது எந்த பர்சனுக்காவது அப்ஜெக்ட் இருந்துச்சு, அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுல சேர்த்தாலோ இல்லைனா எக்ஸ்க்ளூட் பண்ணாலோ அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா அடுத்த அப்பீலுக்கு போகலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின் ட்ரிபியூனலுக்கு போகலாம், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போது ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க இன்னொரு பர்சனோட நேம் வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டரில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கான இது வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து இந்த ரூல் பற்றின ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறதுனால டெல்லியில் வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இது வந்துட்டு இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா டெல்லி பொறுத்த வரைக்கும் வின்டர் சீசனில் ரொம்ப அதிகமான பொல்யூஷன் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் அங்கே இருக்கிற வெஹிக்கிள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் எமிஷன், அப்புறம் அங்கே இருக்கிற டஸ்ட்டு, வெதர் பர்டன், அப்புறமா கண்டிப்பாக ஸ்லாஷ் அண்ட் பேர்ன், அதாவது நம்ம ஸ்டபிள் பேர்னிங் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்துட்டு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எரிச்சு விட்டுறதுனால வின்டர் சீசனில் அதிகமான ஏர் பொல்யூஷன் வரும். அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ், ஏன்னா இது தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் பயங்கரமாக வெடி போட்டிருப்பாங்க, அதனால என்ன ஆகிடுச்சுன்னா அதிகமான பொல்யூஷன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா இந்த சிஏக்யூஎம் அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்க வந்துட்டு
ஏர் குவாலிட்டி பற்றி செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏர் குவாலிட்டி வந்து டெல்லியில் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது, வெரி புவர் கேட்டகரியில் இருக்குது, இன்னும் இது இப்படியே போச்சு அப்படின்னா சிவியர் கேட்டகரிக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சிஏக்யூஎம் பற்றி பார்க்கல. இது வந்து கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேவா? பார்லிமெண்ட்டில் லா மூலமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன லா மூலமாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் ஆக்ட் 2021 அப்படிங்கிற ஆக்டுக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில், அது போக நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி இருக்குதுல்ல டெல்லி, ஸோ அதிலலாம் வந்துட்டு ஏதாவது ஏர் குவாலிட்டி சம்மந்தமான மெஷர்ஸ் டேக்கன் பண்ணுறதுக்காக இது உருவாக்கியிருப்பாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெல்லியில் வந்துட்டு ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுமே ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா இப்போ தேவையான ட்ரக்ஸ் தவிர எதெல்லாம் வந்துட்டு அடிப்படை தேவை பொருட்களை வந்துட்டு சுமந்துட்டு போதோ அந்த ட்ரக்குக்கு மட்டும்தான் பெர்மிஷன் உண்டு, மற்ற எல்லா ட்ரக்குக்கும் வந்து பெர்மிஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 50% அவங்களோட ஸ்டாஃப் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் போனோம்னா அப்போ வண்டியில் போவோம், அப்போ வந்து வாகன புகைகள் வெளியில் வரும் அதனால். அப்புறமா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, ஓகேவா, அது ரயில்வேவாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, ஏர்போர்ட், வேறு எந்த நேஷனல் இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து பொல்யூஷன் வரும் அப்படிங்கிறதுனால. அப்புறமா இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தென் அங்கே வந்து 11 பவர் பிளான்ட் இருக்குது, அதில் வெறும் 5 மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணணும், அது பண்ணுறதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இவங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S-400 ட்ரம்ப் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டு டைப். இப்போ இது நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னா, இது வந்து ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், இதில் நிறையா வெல் டெவலப்டு எக்யூப்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ரீசெண்டானது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃபென்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? அது வந்து ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, யூஎஸ்க்கு பிடிக்கல. ஓகேவா? இன்னொன்று, யூஎஸும் நம்மளும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருப்போம், அதாவது யூஎஸோடைய நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து காட்ஸா 2017, அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், காட்ஸா 2013 அப்படிங்கிறது வந்துட்டு யாரெல்லாம் யூஎஸ் கூட வந்துட்டு பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, அவங்க இந்த 3 பேர்கிட்டே இருந்துட்டு, இது நான் ஆல்ரெடி அன்றைக்கே சொல்லி கொடுத்தேன், இது வந்து ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு, ரஷ்யா, அப்புறம் இரான், ஐஎன். ஓகேவா? இன்ல முடியறதுனால இரான், அடுத்து என் வந்துட்டு நார்த் கொரியா. இந்த 3 பேரையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த காட்ஸா. இது என்ன செய்யும் அப்படின்னா, யாராச்சும் வந்துட்டு இந்த 3 பேர் கூடையும் அவங்களுடைய மிலிட்ரி இல்லைனா இன்டெலிஜென்ஸ் கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் அண்ட் டிராவல் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் விதிப்போம். சாங்ஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, தடை. ஓகேவா? சில நேரம் பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது நாங்கள் விதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், சைனா அண்ட் டர்க்கி, இவங்க 2 பேர் மேலேயும் வந்துட்டு யூஎஸ் இந்த காட்ஸா வந்து விதிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம 2019 ஈரான் கிட்டேருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஆக்சுவலி எங்களுக்கு ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில் எங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு வெஸ்ட் சைட்லேயும் சரி, ஈஸ்ட் சைட்லேயும் சரி, வெஸ்ட் சைடில் எங்களுக்கு பஞ்சாப் சாரி பாகிஸ்தான் கிட்டேருந்து ப்ராப்ளம், ஈஸ்ட் சைடில் சைனா கிட்டேருந்து ப்ராப்ளம். ஸோ அதை வந்து டேக்கிள் பண்ணணும்னா எங்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருக்கணும், அதுக்கு எங்களுக்கு ஆயில் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஈரான் கிட்டேருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த காட்ஸா எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம குவாட் கண்ட்ரியில் யூஎஸும் நம்மளும் பார்ட்னர் இல்லையா? குவாட் அப்படிங்கிறது ஒரு 4 பேர் சேர்ந்த அமைப்பு, எல்லாருக்கும் நம்ம தெரியும். ஓகேவா? ஒன்று யூஎஸ், இன்னொன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து ஜப்பான், இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா. இந்த 4 பேரும் சேர்ந்தது தான் அந்த குவாட். ஸோ அப்போது இந்தியா வந்துட்டு யூஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி யூஎஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரஷ்யா கூட எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னலாகவே டிஃபென்ஸ் சிஸ்டமில் அதிகமான ரிலே பண்ணியிருப்போம் நம்ம அவங்கள. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்தால் நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ் அதிகமான பொருட்கள் வாங்கியிருப்போம், பட் அது நம்ம கம்மி பண்ணணுன்ற மாதிரி யூஎஸ் நினைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை யூஎஸ் நம்மகிட்ட சண்டை போட்டு இந்த காட்ஸா விதிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்குவோம்? ரஷ்யா கூட இல்லையா? ஸோ அதனால யூஎஸ் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ யூஎஸோடைய இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதில் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்தோ பசிபிக் ரீஜனில் அவங்க ஆதிக்கம் செலுத்தணும்னா யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா, இந்தியா கூட. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா வந்து அதில் கீ எலமெண்ட் இந்தோ பசிபிக் பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் சைனா. ஓகேவா? ஸோ சைனா வந்துட்டு இப்போ அதிகமாக வளர்ந்துட்டு வராங்க. யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் ட்ரேட் வார் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அப்போது
சைனாவை தவிர சைனாவுடைய வேறு யாராச்சும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ் யாரை சூஸ் பண்ணுவாங்க, நம்மளை தான் சூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு யூஎஸ்க்கு நம்ம ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கும் அவங்களுக்குமான ஏன் யூஎஸ்க்கு இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி, ஓகேவா? அப்புறம் இதில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி யூஎஸ் வந்துட்டு நம்ம மேலே காட்ஸ் அவ்வளோ விதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறதுனாலன் இருக்காங்க. பட் இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி இந்தியா வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டைமில் காட்ஸா அப்படிங்கிறது வந்துட்டு யுனைடட் நேஷன் வந்துட்டு ஒப்புதல் பெற்று பெறப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, ஓகேவா? அப்புறம் இந்த காட்ஸா அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள மல்டிலேட்டரல் சிஸ்டம் வந்துட்டு அதிகமாக பாதிக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம போய் யூஎஸ் கிட்டே ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கள் மேலே வந்து நீங்கள் பொருளாதார தடை போடாதீங்க அப்படிலாம் நம்ம வந்துட்டு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு யூஎஸ் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? பட் இந்த காட்ஸா விஷயத்தில் அது வந்து இட்ஸ் சம்வாட் ஃபோர்ஸிங் தானே. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது என்ன செய்யணும்னா, அந்த காட்ஸாவை வந்து ஃபுல்லாமே நீக்கிற சொல்லிடணும் இந்தியா, அதுக்கான வெளிச்சத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கர்த்தார்பூர் காரிடர் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த காரிடர் என்ன சொல்லுவோம்னா, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் ஹார்மனி அப்படிமோ. இது வந்துட்டு ஒரு 4.2 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்கிற ஒரு விசா ஃப்ரீ பேசேஜ். இந்த இடத்துல வந்து விசா அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை கிடையாது. இது ரெண்டு இடத்த வந்து கனெக்ட் பண்ணும். ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பாகிஸ்தான், ஓகேவா? ஸோ இந்தியாவில் உள்ள என்ன இடம் அப்படின்னா, தேரா பாபா நானக், இது வந்து பஞ்சாபில் இருக்குது. அதே மாதிரி கர்த்தார்பூர் சாஹிப் குருத்வாரா, இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல தேரா பாபா நானக் இதையும், அதே மாதிரி இந்த கர்த்தார்பூர் காரிடரையும் கனெக்ட் பண்ணுது. தேரா பாபா நானக் வந்து பஞ்சாபில் இந்தியாவில் இருக்குது, இந்த கர்த்தார்பூர் காரிடர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு குருநானக் இருக்கிறார்ல, அவர் அவருடைய கடைசி காலங்களில் கழித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? என்ன இருக்குன்னா, நம்ம வந்துட்டு 1947 சுதந்திரம் அடைஞ்சப்போ இங்கே வந்துட்டு ராட்க்ளிஃப் லைன் ஒரு போட்டிருப்பாங்க. அந்த லைன் தான் என்ன பண்ணிடும்னா, இந்தியாவில் வந்துட்டு தேராபாபா நானக்கும் அதே மாதிரி கர்த்தார்பூர் காரிடர் வந்துட்டு யாருக்கு போயிடும்னா, பாகிஸ்தானுக்கு போயிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகிரும்னா, ரெண்டு இடத்துக்குமே வந்துட்டு மக்கள் தரிசிக்க போக முடியாமல் இருந்திருக்கும். தென் போக போக வந்துட்டு அது அப்படியே மாறி இருக்கும், ஓகேவா? இப்போ வந்துட்டு அது 4.2 கிலோமீட்டரில் இருக்கிற விசா ஃப்ரீ இடமாக அதை அறிவிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு குரு நானக் தேவ்ஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் வந்துட்டு சீக்கிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணவர், அந்த மதத்தை, ஓகேவா? இவர் வந்து 1469 பிறந்திருப்பார். இது வந்து தல்வாந்தி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் பிறந்திருப்பார். இது லாகூர், அதாவது பாகிஸ்தானில் இருக்குது. இவர் வந்துட்டு இந்தியா, சவுத் ஏஷியா, திபெத், தென் அரேபியன் பெனின்சுலா, இந்த மாதிரி ஒரு 4 இடத்துக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து மேற்கொண்டிருப்பார். அப்புறம் இவர் எதை வலியுறுத்துவார்னா, ஒரு காட் அப்படிங்கிறவங்களை மட்டும் நம்ம ஒர்க்ஷிப் பண்ணணும், நிறைய பேர் வந்து ஒர்க்ஷிப் பண்ணாமல் ஒன் காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒர்க்ஷிப் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்புறமா ஒருத்தவங்களுடைய கேஸ்டோ இல்லை அவங்களுடைய தேவைகளோ இல்லைனா ஒருத்தவங்களுடைய ஜெண்டரோ எதுவுமே வந்துட்டு நம்ம லிபரேஷன், அதாவது காட் கூட நம்ம பேசுகிறதுக்கு இந்த எதுவுமே தடை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸோ எதுவுமே வந்து தேவை கிடையாது, நம்ம வந்துட்டு காட் அப்படிங்கிறவங்களை வந்துட்டு மனசார நினச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஆக்டிவ் லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் கமிட்மெண்ட்டோடு இருக்கணும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இருந்தாலே போதும், காடை நம்மளால் தரிசிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, அவர் வந்து வர்ஷிப் ஆஃப் ஒன் காட் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணார், ஓகேவா? தென் அவரோட டீச்சிங்ஸ் பற்றி பார்க்கலாம். நாம் ஜப்தா, நாம் ஜப்தா அப்படிங்கிறது வந்துட்டு இவர் வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதன் மூலமாக, அதாவது இப்போ காடோடைய பாட்டை படிக்கிறதன் மூலமாக, அந்த மந்திரங்கள் சொல்கிறதன் மூலமாக, சிங் பண்ணுறதன் மூலமாக, திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா, காட் அப்படிங்கிறவங்களுடைய நேமையும் தென் அந்த காடை பற்றியும் நம்ம வந்து அடிக்கடி ரொம்ப விரிவாக படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதான் வந்து நாம் ஜப்தா, காடோட பேரை திரும்ப திரும்ப சொல்கிறது. அதே மாதிரி கிர்த் கர்ணா, இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ ஏர்ன் பண்ணுறது, ஓகேவா? இப்போ நான் எப்படி ஏர்ன் பண்ணணும்னா, என்னோடய ஓன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட்டால் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும். அது வந்துட்டு நம்ம எல்லா வழிகளையும் சரி, அப்போது எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே நம்ம காடோட கிஃப்ட் அண்ட் பிளெஸிங்காக நினச்சி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் வந்து கிர்த்கர்ணா. அப்புறம் வன் சக்னா, இது என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வெல்த் இருக்குது, எங்கிட்ட வந்துட்டு பணம் இருக்குது, எல்லாம் அப்போ நான் மட்டுமே வச்சுக்காமல் என்னோடய கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இவரோட டீச்சிங்ஸ், ஓகேவா? இந்த டீச்சிங்ஸ் வந்துட்டு என்னென்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், மேபி நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதான் வந்து குருநானக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய டீச்சிங்ஸ், ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.